எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அகாடமி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் லாஸ்ட் கிளாஸில் அகத்தில் உள்ள அஞ்சு பாடல்களை பற்றியும் புறத்தில் உள்ள ரெண்டு பாடல்களை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்போது ரெண்டும் கலந்த பரிப்பாடலை பற்றி பார்க்க போகிறோம் பரிப்பாடல் பரிபாடலுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குன்னா பரிப்பாட்டு பொருட்களவை நூல் மற்றும் ஓங்கு பரிபாடல் இந்நூல் வந்து இசையோடு பாடப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எட்டு தொகையிலே இசையோடு பாடப்பட்ட நூல் ரெண்டு ஒன்று பதிற்று பத்து ரெண்டாவது பரிபாடல் இது முழுக்க முழுக்க பாவகையால பெயர் பெற்ற நூல் நமக்கெல்லாம் தமிழ் தாத்தானா யாருன்னு தெரியும் ஊவேசா இந்த ஊவேசா வந்து பரிபாடலை பற்றி என்ன சொல்கிறாருன்னா பரிந்து செல்கின்ற ஓசையுடைய செய்யுட்கொள்ளால் அமைந்த ஒரு வகை செய்யுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பரிபாடலுக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் பரிபாடலில் எழுபது பாடல்கள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பாடல்கள் மட்டும்தான் எழுபது பாடலில் என்னென்ன சொல்லுவாங்கன்னா எட்டு பாடல் வந்து திருமாலை பற்றியும் முப்பத்தி ஒரு பாடல் வந்து முருகனை பற்றியும் ஒரு பாடல் வந்து காடுக்கம் பற்றியும் இருபத்தி ஆறு பாடல்கள் வந்து வைகை யாற்றை பற்றியும் நான்கு பாடல்கள் வந்து மதுரை பற்றியும் உள்ளதா சொல்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைச்ச இருபத்தி நாலில் என்னென்ன பாடல் கிடைச்சிருக்குன்னா ஆறு பாடல்கள் வந்து திருமாலை பற்றியும் எட்டு பாடல் வந்து முருகனை பற்றியும் எட்டு பாடல்கள் வந்து வைகை ஆற்றை பற்றியும் அது போக எக்ஸ்ட்ரா நமக்கு ரெண்டு மென்சன் இன் ஓல்டு கோட்ஸ் அதாவது பழைய உரைகளில் மேய்கோளும் பயிலும் ரெண்டு பாடலை பற்றி கிடச்சிருக்குது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் நம்ம இருபத்தி நாலு பாடல்கள் நமக்கு இருக்குது இந்த பாடலை பாடிய புலவர்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு இதுக்கு இசை வகுத்துள்ள ஆசிரியர்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பத்து இதுக்கு உரை எழுதியது யாரும் பார்த்தீங்கன்னா பரிமேளக்கிலார் பப்ளிஷ் ஊவே சுவாமிநாத ஐயர் தொல்காப்பியர் வந்து இந்த பரிப்பாட்டு வந்து அகத்துல வரும் அப்படின்னு சொல்றாரு நம்ம பரிபாடல்ல அகப்புறத்துக்குள்ள தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இது அகமும் சொல்ல முடியாது புறமும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா இது அகத்தின் கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நம்ம தமிழ் மொழியில முதல் முதல இசையால் பாடப்பட்ட நூல் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பரிப்பாடல் இந்த நூல் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் பற்றி கூறுது இன்பத்தை தவிர வீடு அறம் பொருள் வீடு மட்டும்தான் சொல்லுச்சு ஆனா பரிபாடல் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் பற்றி கூறுகின்ற நூல் அது மட்டும் இல்லாம இது பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் சொல்றாங்க எட்டு தொகை நூல்களிலேயே பாண்டிய மன்னரை பத்தி ரெண்டே ரெண்டு நூல்கள் மட்டும்தான் குறிப்பிடுது அது என்னன்னா பரிபாடல் மற்றும் கழித்தொகை நம்ம பரிபாடல் வந்து அகமத்துலையும் சேர்க்க முடியாது புறத்துலேயும் சேர்க்க முடியாது ஸோ அகப்புறத்து கீழே நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஏன்னா வைகை ஆற்றை பற்றி பாடி நூல்கள் பார்த்திங்கன்னா அகத்தை சார்ந்து இருக்கிறதாகவும் கடவுள் வாழ்த்தை பற்றி பாடல்களை பார்த்தீங்கன்னா புறத்தை சார்ந்து இருக்கிறதுனால தான் இது அகம்புறம் ரெண்டுக்கும் கீழே இது வரும் அப்படின்ற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் பிரிச்சிருக்கிறாங்க இந்த பாடல் வந்து ரெண்டு பெருந்தெய்வத்தை பற்றி சொல்கிறாங்க அந்த ரெண்டு பெருந்தெய்வம் யாருன்னா கண்ணனும் பலராமனும் அடுத்து அம்பா ஆடல் அப்படின்னா தை நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை நீராடலை தான் நம்ம இப்போது மார்கழி நோம்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள திருப்பரங்குன்றத்தை வந்து அப்போது தன்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அழகர் மலையை வந்து திருவுறை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இந்த பரிபாடல் வந்து பாண்டியர்கள் மட்டும் இல்லாமல் பார்க்கடல் கரைந்தது கருடன் தன் தாயின் துயர் கலைத்தது பிற்கலாதன் கதை முருகனோட பிறப்பும் மற்றும் அவர் போர்க்கருவி பெற்றது அகலிகை சாபம் போன்ற செய்திகள்லாம் இந்த பரிபாடல் தான் காண முடியும் இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து பிற தொகை நூல்களே கிடையாது அது மட்டும் இல்லாமல் சயின்ஸை பற்றியும் இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த உலகம் எப்படி உருவாயிருக்கும் இந்த உலகத்தில் எப்படி உ உயிர் தோன்றியிருக்கும் அப்படின்றத வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பறிப்பாடலில் ஒரு செய்யுள் மூலமாக நம்ம காணலாம் அது என்ன செய்யுள்னா விசிம்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆறு தரப்பு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளிட்டு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்ற பாடல் வந்து உலகின் தோற்றத்தை பற்றி கூறுது இந்த பூமியில் ஃபஸ்ட்டு உருவாயிருக்கும் போது நிலாமார்தான் இருந்திருக்கும் அதாவது வெறும் கல் மண் தண்ணீர் மட்டும்தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் எப்படி வந்து உயிர் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பூமியில் மழை பேஞ்சு வெள்ளமாகி மூழ்கிடுக்குது அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் மழை பேஞ்சு வெள்ளமாகி மூழ்கியதால் தான் ஒரு உயிர் தோன்றுச்சு அப்படின்ற மாதிரி இந்த செயல் வந்து கூறுது மழை பெய்யுறதுனால எப்படி ஒரு உயிர் தோன்றுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நான் பயாலஜி கிளாஸில் பேசிக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்க போகிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு உயிர் தோன்றிருக்கிறோம் அப்படின்ற கருத்தை தான் நான் வந்து தெளிவுபடுத்த போகிறேன் அந்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த செய்யலோட அர்த்தங்கள் புரியும் நன்றி வணக்கம்